हाय फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल लावण्या दर्शनी किचन व्लॉग्स इनके पाकपो पाती सूपरान स्वीट अदान पाती चाइना ग्रास वी केक अभीलावान पाकल अद्डी ए चेनल इतवर सब्सक्राइब पड़ेना सब्सक्राइब पाको पकड़ बेल ऐकान क्लिक पड़े आल आपशन सेलेक्ट पाको इत सूपरान चाइना ग्रास केक एप्ली पाकलवा பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு இத எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் வாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா பாருங்க கடல் பாசின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து அகர் அகர் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சைனா கிராஸ் னு கூட சொல்லுவாங்க எல்லா டிபார்ட்மென்ட் ஸ்டோர்லயும் மளிகை கடையிலயும் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க சைனா கிராஸ் போட்டுருக்காங்க இது வந்து 10 கிராம் 10 கிராம் எடுத்துர்க்கேன் அதுக்கு வந்து 1/2 லிட்டர் பால் नेक्स्ट கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் ரோஸ் கலர்ல செய்ய போறேன் கேக் அதனால நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்துர்க்கேன் நெக்ஸ்ட் பாதாம் கொஞ்சம் உள்ள போடுறதுக்கு கொஞ்சம் கார்னிஷ்க்காக கொஞ்சம் ரெண்டு டைப்பா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நீங்க வேற கலர் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஒயிட் கலர்லயே இருக்கும் ஆனா வெனிலா फ्लेவர் வரும்னா வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம் नेक्स्ट केसरी फुट कलर கூட ரெட் கலர் ஆரஞ்சு கலர் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ரோஸ் கலர் தான் சேர்த்திருக்கேன் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா வாங்குறப்போ இப்படி नीट नीटா தான் இருக்கும் ஒவ்வொரு இடத்துல பவுடரா கூட கிடைக்குது இப்பெல்லாம் இத வந்து நான் சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு நம்ம செய்யிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சின்னதா கட் பண்ணிட்டு அது மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி வெச்சிட்டோம்னா நமக்கு சீக்கிரமா கரஞ்சி வரும் அதனால தான் ஊற வச்சிரறோம் இது ஏற்கனவே 1/2 hour க்கு முன்னாடியே ஊற வச்சிட்டேன் பாருங்க ஒரு pan வெச்சு அதுல 1/2 லிட்டர் பால் தண்ணி சேக்காம அப்படியே ফুল க்ரீமா இருந்ததுனா நமக்கு நல்லா கட்டியா கிடைக்கும் அதனால தண்ணி எல்லாம் mix பண்ணாம ஒரு 1/2 லிட்டர் பால் வெச்சிருக்கேன் இது காயட்டும் பாருங்க பால் நல்லா கொதி வந்திருச்சு இப்போ தீய குறைச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் போல இப்படி கலந்து விட்டுருங்க அடி புடிக்காம இருக்கும் கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கு அப்புறமா நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு 2 நிமிஷம் போல நல்லா கொதிச்சு சுண்டி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நான் இதுக்கு 1/2 லிட்டர் பாலுக்கு ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு சக்கரை எடுத்துர்க்கேன் நீங்க வந்து ஸ்வீட் அதிகமா வேணும்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க கம்மியா வேணும்னாலும் குறைச்சுக்கலாம் இது வந்து 1/2 லிட்டருக்கு இந்த 10 கிராம் சைனா கிராஸ்க்கு இந்த 6 ஸ்பூன் சுகர் வந்து கரெக்டா இருக்கும் இது நல்லா சக்கரை கரையட்டும் சுகரும் நல்லா கரஞ்சி ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் இது ஒரு நிமிஷம் நல்லா mix பண்ணிட்டு இந்த கிராஸை இதல தண்ணி எடுத்துட்டு சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த தண்ணி எடுத்துட்டு இந்த கிராஸ் இதிலே சேர்த்துக்கலாம் ஒவ்வொருத்தர் தனியாவும் இதை மெல்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா சேப்பாங்க நாம இப்படியே கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா கரஞ்சிரும் ஒரு 2 3 நிமிஷத்துல நல்லா அப்படியே கொதிக்க வைக்கலாம் நல்லா கரையட்டும் ஒரு 2 நிமிஷம் பாருங்க நல்லா திக்கா கரஞ்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நம்ம தண்ணிலயே வெச்சு தனியா கரைச்சு ஊத்தும்போது கொஞ்சம் சீக்கிரம் கரஞ்சிரும் கிராஸ் வந்து அதே பால்ல வெச்சு கரைக்கும் போது ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும் ஆனாலும் டேஸ்ட் செம்மயா இருக்கும் फ्रेंड्स இப்படி செஞ்சீங்கனா இப்போ வந்து உள்ள தெரியிறதுக்காக நம்ம பாதாம் பருப்பை இப்படி குட்டி குட்டி பீசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அத சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ரோஸ் எசன்ஸ் கடைசியா சேர்த்துக்கலாம் நமக்கு எவ்வளவு டார்க்கா வேணுமோ லைட்டா வேணுமோ பார்த்து கலர் சேர்த்துக்கலாம் இத நல்லா mix பண்ணிட்டு ஒரு நிமிஷம் விட்டு எடுத்து தரலாம் நல்லா mix ஆகட்டும் இப்ப நம்ம பாலிலே கிராஸ் கரைச்சிருக்கும்போது டேஸ்ட் வந்து இன்னும் கூடுதலா நல்லா இருக்கும் அதுக்கு தான் இப்படியே சேர்த்துட்டேன் நான் இப்ப ஒரு நிமிஷம் விட்டு எடுத்துறலாம் இப்ப பாருங்க கலர்லாம் நல்லா mix ஆகி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்ப இது வந்து நம்ம எந்த மாதிரி ஷேப்ல வேணுமோ அந்த மாதிரி ப்ளேட்லயோ கிண்ணத்துலயோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மாத்திக்கலாம் பாருங்க நான் இந்த மாதிரி ஒரு ப்ளைன் ப்ளேட்ல தான் ஊத்த போறேன் அதனால இத வந்து கொஞ்சம் ஈரம் பண்ணி வச்சிருக்கேன் ஒட்டாம வரணும்ன்றனால இப்போ இத வந்து இதல ஊத்திடலாம்
ஒரு 1 hour அப்படி வச்சிங்கன்னா இது வந்து சில்லு நைட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கார்னிஷ்காக வச்சுருக்கிற பாதாம் முந்திரி பிஸ்தா நம்ம எந்த ட்ரை நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் மேலே. இது வந்து கொஞ்சம் செட் ஆகட்டும். இது மேலே ஏதாவது பப்பிள்ஸ் மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு ஸ்பூனோ ஃபோக்ஸோ வச்சு இதெல்லாம் கொஞ்சம் நம்ம உடச்சி விட்டுட்டோம்னா செட் ஆனதுக்கப்புறம் நல்லா வரும். பாருங்கள் பப்பிள்ஸ் இருக்கிறதெல்லாம் இப்படி உடச்சி விட்டுறலாம். இது வந்து கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறமா கார்னிஷ்காக நம்ம வச்சுருக்கிற பாதாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள் ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1/4 மணி நேரம் வச்சதுலேயே நல்லா ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த கார்னிஷ்காக வச்சுருக்கிற நான் வந்து முந்திரியும் பாதாமையும் இப்படி நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிஸ்தா கூட எடுத்துக்கலாம், பாதாம் பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இப்படி மேலே போட்டுட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 4 hours வச்சிங்கன்னா நல்லா கேக் வந்து ரெடி ஆகிடும், நல்லா செட் ஆகி. இப்போ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், ஒரு 4 hours பொறுத்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது சூப்பராக செட் ஆகிடுச்சு. நல்லா ஒரு 2 hours தான் வச்சேன், நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ கத்தி வச்சு இந்த ஓரங்களில் மெதுவாக எடுத்துட்டு இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் இதை ஒரு பிளேட்டில் வச்சு தட்டிட்டு வேறு பிளேட்க்கு மாற்றிட்டேன். பாருங்கள் சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. நம்ம சைனா கிராஸ் புட்டிங் கேக் எது வேணாலும் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.